வணக்கம், வெல்கம் டு அட் ஹோம் ஃபோரம். நான் சாரதா. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு காரக்குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். இங்கே ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் 3-4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுத்து இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுத்து அடுத்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சாச்சு, அடுத்து 5-6 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதோடைய 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 5-6 இலை கருகப்பிலை. வெங்காயம் நல்லா வேகிறதுக்காண்டி உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்து வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இதை மூணுத்தையும் தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி இருக்கு. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்குள்ள நம்ம இன்னொரு பேனில் 1/2 கப் பச்சை நிலக்கடலை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக சூடானா போதும். இங்கே நிலக்கடலையை வந்து நம்ம நல்லா வறுத்தாச்சு, இதை தோல் நீக்கி எடுத்து வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் மிளகு சாம்பார் பொடி அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடைய நம்ம வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருந்த பச்சை நிலக்கடலையை சேர்த்துடலாம். அந்த பேஸ்டில் சாம்பார் பொடி சேர்த்துருந்தோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை போகிற வரைய வதக்கலாம். அந்த பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இங்கே பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து 1 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போது புளியோட பச்சை வாசனை போகிற வரைய நல்லா கொதிக்கட்டும். காரக்குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சைடில், அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த காரக்குழம்புக்கு அவியல், மோர்கூட்டு, அப்புறம் பச்சடி எல்லாமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.